வணக்கம் ராஜ் டிவி வியூவர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்மளோட ஸ்பெஷல் ஷோவில் நம்ம கூட ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான டீம் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ செம்பி படத்தினுடைய டீம் மெம்பர்ஸ் தான் நம்ம கூட இருக்காங்க. ஸோ முதலாவதாக வந்து நமக்கு ரொம்பவே தரமான மூவி கொடுக்கக்கூடிய இந்த படத்தினுடைய டிரெக்டர் பிரபு சோலமன் சார் வந்திருக்காரு. வெல்கம் டு தி ஷோ சார். அண்ட் அடுத்தபடியாக இந்த படத்தினுடைய ஹீரோ அண்ட் எல்லாருக்குமே பிடிச்ச அஸ்வின் வந்திருக்காங்க. வெல்கம் டு தி ஷோ சார். ஸோ அடுத்தபடியாக நம்ம எல்லாருமே நல்ல கலகலன்னு சிரிக்க வைக்கிற ஒருத்தர் கோவை சரலா மேம் வந்திருக்காங்க. வெல்கம் டு தி ஷோ மேம். வி ஆர் வெரி ஹாப்பி டு ஹாவ் யூ ஆல் இந்த ஷோ. ஸோ சார், இப்போ இந்த படத்தினுடைய பேர் செம்பி அப்படிங்கும் போதே உங்களோட எல்லா படத்துலையுமே வந்து ஒரு யூனிக்கான ஒரு பேர் இருக்குது, ஒரு குட்டி பேராக இருக்கும், பட் தட் இஸ் வெரி யூனிக். ஸோ இந்த படத்துக்கு செம்பி அப்படிங்கிற பேருக்கு பின்னாடி ஏதாவது பேக் ஸ்டோரி ஏதாவது இருக்கா? செம்பின்றது ஒரு மலைவாழ் குழந்தையோட பேர். செம்பினா கருவண்டுன்னு அர்த்தம். அது அங்கே புழக்கத்தில் இருக்க ஒரு பேர். அது அதனால் அதை சூஸ் பண்ணி அதுக்கு வச்சோம். ஸோ அந்த குழந்தையோட பேர் தான் செம்பி. ஓகே சார். அண்ட் ஆல்சோ உங்களோட எல்லா படத்துலயும் ஒரு நேச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கும் இல்லையா? அது எல்லாமே உங்களோட எல்லா படத்துலையுமே அதை நாங்கள் அழகாக வந்து பார்க்க முடியுது. ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷலான ரீசன் ஏதாவது இருக்கா? நீங்கள் செங்கல்பட்டு தாண்டிட்டீங்கன்னா வெறும் செம்மண் பூமி, கரிசல் காடு, எல்லாம் வந்து முள்காடுகள், மலையும் மலை சார்ந்த பகுதி தான் நம்ம தமிழ்நாடு. ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம பட்டணத்திலே இருக்கிறதுனால இதெல்லாம் நம்ம அதிகம் பார்க்காததுனால திடீர்னு படத்தில் பார்க்குற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க, அப்படி கிடையாது. அது இன்னொன்று 90% நிலப்பரப்பு அதுதானே நம்ம மக்களோட நிலப்பரப்பு. ஸோ அந்த நிலப்பரப்பையும் அந்த மனிதர்களுடைய வாழ்வியலையும் சொல்ல வேண்டியது ஒரு ஃபிலிம் மேக்கரோட வேலை. அது பிடிச்சிருக்கு, அதை நிறையா பண்ணிகிட்ருக்கேன் அந்த மாதிரி. அண்ட் அஸ்வின், உங்களை வந்து எப்பயுமே நாங்கள் ஒரு லவ் பாய், ஒரு சாக்லேட் பாயாக தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். பட் இந்த படத்தோட ட்ரெய்லரில் பார்க்கும்போது லைக் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு உங்களை பார்க்கும்போது. ஸோ எப்படி ஹவ் யூ லைக் இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே எப்படி வந்தீங்க? அதை சொன்னீங்கல்ல, அதை பிரேக் பண்ணுறக்கா. ஓகே. ஸோ அந்த ஒரு மெயின் நோக்கம் அதுதான். இது மட்டும்தான் பண்ண முடியுங்கிறது கிடையாது, எல்லாமே நான் ட்ரை பண்ணுவேன், எல்லாம் என்னால் முடியும் அப்படின்னு ஒரு ஆசை எனக்கு இருந்துச்சு. அந்த ஆசை எப்படி நிறைவேறுச்சுன்னா, சார் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தனால மட்டும்தான் அதனால் நிறைவேற்ற முடிஞ்சுது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், திருப்தியாக இருக்கேன். இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணதுக்கும் சரி, லைக் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கும் சரி. ஸோ வெரி ஹாப்பி ஃபார் செம்பி. ஓகே. ஸோ சார், இப்போ எப்படி உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணார், லைக் ஃபர்ஸ்ட் வந்து எப்படி ஆடிஷனா இல்லை என்ன மாதிரியான கனெக்ட்? ஃபர்ஸ்ட் வந்து ரவி சார், என்னோடய ப்ரொடியூசர், ட்ரைடன்ட் ரவி சார் என்னோடய ஃபஸ்ட்டு படம் அவர் தான் பண்ணார். ஸோ இதுக்கும் அவர் தான் ப்ரொடியூசர். அண்ட் அக்பர் சார், ரெண்டு பேர் சேர்ந்து தான் இது ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த படத்துக்கும் சார் தான் ஃபஸ்ட்டு எனக்கு அந்த மாதிரி கால் பண்ணி கூப்பிட்டார், ஆஃபீஸ்க்கு வா அப்படின்னாரு. இந்த மாதிரி பிரபு சோலமன் சார் படம் பண்ண போகிறாரு, பண்ணுறியா? என்ன சார் பண்ணுறியான்னு கேட்குறீங்க? பிரபு சோலமன் சார் நான் ஏன் சார் பண்ண மாட்டேன் அப்படின்னா, அவர் நம்மளை எடுத்துப்பாங்கிறதான் குவஸ்டினே இங்கே அப்படின்னா. ஃபஸ்ட்டு இனிஷியலாக நான் யோசிச்சேன்னா, யூஸ்வலாக சாரோட கேரக்டரில் வந்து ரொம்ப ரகடாக இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். ஸோ நான் மென்டலி ப்ரிப்பேர் ஆகிட்டேன், ஐ கேன் பி தட், என்னால் ஐ கேன் பி அ லோக்கல் பாய் அஸ் வெல் அப்படிங்கிற மாதிரி நான் நிறையா ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் என்கிட்ட ரவி சார் வந்து சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, நீ எப்பட்றா அவர் செட் ஆவே, ஆனால் நீ வந்து எப்படியோ பண்ணி ஆகணுண்டா அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னேன். சார் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவர் என்ன கேட்குறாரோ அதுக்கேற்ற மாதிரி நான் அடாப்ட் ஆகிப்பேன், ஐ ஹாவ் தட் கான்ஃபிடன்ஸ். பர்ஃபாமன்ஸ் மட்டும் நான் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஆடிஷன் மட்டும் நான் க்ராக் பண்ணணும், ஏன்னா சார் கண்டிப்பாக எதிர்பார்ப்பார். ஏன்னா அவர் படங்களில் நம்ம பண்ணுறோன்னா நம்ம அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுக்கலனா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம வேஸ்ட் பண்ண மாதிரி. நான் சார்கிட்ட எப்பவுமே வச்சுருந்த ஒரு டவுட்டு, சார் உண்மையிலேயே உங்களுக்கு வந்து என் மேலே நம்பிக்கை இருக்கா, இந்த கேரக்டரை க்ராக் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. ஏன்னா சொல்கிறேன், நீங்கள் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் பண்ண கேரக்டர் வேறு, இதில் வித்தியாசமாக பண்ண போகிறேன். ஸோ சார் வந்து எனக்கு ஒரே ஒரு ஹோப் கொடுத்தாரு, நான் என்ன எதிர்பார்த்தனோ அதை விட பெட்டராகவே எனக்கு இந்த படத்தில் சார் பண்ணி கொடுத்துட்டாரு. சூப்பர். ஸோ மேம், நீங்கள் சொல்லுங்க மேம், உங்களை எப்பயுமே நாங்கள் ஜாலியான ஒரு கேரக்டர்லேயும் பார்த்துட்டோம். ஸோ ட்ரெய்லரில் பார்க்கும்போது சே மேமா இது அப்படிங்கிற ஒரு இது எங்களுக்கு வருது. லைக் ஒரு உண்மையிலே சொன்னால் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஐ ஹேட் கோஸ் பம்ப்ஸ் நிறையா இதில் அந்த சீனில். எப்படி மேம் அந்த ஒரு கேரக்டர்? எப்படியும் கிடையாது, எல்லாத்துக்கும் காரணம் ஒரே ஆள் தான், ஏன்னா இயக்குனர் கையில் தான் இருக்குது. ஸோ ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து உருவகப்படுத்தி அவங்களுக்கு வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறது அண்ட் கெட்டப் சேஞ்சஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணுறதே இயக்குனர் தான். ஏன்னா அவருடைய கதை, அவருடைய கற்பனை, அவருடைய டைரக்ஷனுக்குள்ளே வரும்போது இந்த ஆர்டிஸ்ட் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற அவருடைய கற்பனை ஒன்று இருக்கும் இல்லையா, அது அதுக்கு நான் வந்து சூட் ஆகிருக்கேன் அப்படின்னு அவர் நினச்சி நம்பி என்கிட்ட வந்தார். இந்த மைனா கும்கியெல்லாம் பார்த்துட்டு நான் நினச்சேன் இவரே நம்மளை கூப்பிடவே மாட்டேங்கிறாருன்னு நான் அப்போ நினச்சது உண்டு. ஆனால் அதுக்கு முன்னாடியே இவர் படம் நான் இவருடைய டைரக்ஷனில் ஒன்று நடிச்சிருக்கேன், நான் மறந்துட்டேன். அப்போ அவர் சொல்கிறாரும்மா என்ன மறந்துட்டீங்க, நம்ம ஏற்கனவே ஒன்று பண்ணினோம். இல்லையா சார், என்ன அது ட்ராக் இல்லை சார், காமெடி ட்ராக் மாதிரி, அதனால் நான் மறந்துட்டேன். ஆனால் எனக்கு மைனா கும்கி இது மட்டும் மைண்டில் இருந்துக்கிட்டே இருந்தது. அதே ஒரு டைரக்டர் நம்மக்கிட்ட வராரு, கதை சொல்கிறாரு, பயங்கர சந்தோஷம் எனக்கு. ஆமாம், கதை சொன்ன உடனே இன்னும் இன்வால்வ் ஆகிட்டேன். ஆஹா, கதை ரொம்ப நல்லா இருக்குது, அந்த கேரக்டர் கூட நல்லா இருக்குது, நமக்கு நடிக்க வருமா, நமக்கு ஏன்னா நான் இது வரைக்கும் நடித்தது வேறு.
எனக்கு நீங்கள் சொல்கிற அந்த கேரக்டர் எனக்கு நடிக்க தெரியாது, அது வருமானம் தெரியல, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த கேரக்டர். உங்கள் சப்ஜெக்டே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதில் நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்ன, நான் உங்ககிட்ட வந்துடுவேன், நீங்கள் எப்படி நடிக்க வைக்கிறீங்களோ அது உங்களுடைய இது தான், என்ன நடிக்க வைக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குன்னு தான் நான் சொன்னேன். ஸோ அப்படி கிடச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான், அது விதத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ அழகாக வேலை வாங்கினார். கேரக்டரோட ஸ்கின்னுக்கு வேறு ஏதாச்சும் நீங்கள் அது வந்து அந்த ஸ்கின் டோனும் செலக்ட் பண்ணுறது வந்து இயக்குனர் தான், டைரக்டர் தான். ஏன்னா பிரபு சலமான் சார் அது ஒரு மலைவாழ் மக்களுடைய கலர், இது தான் இந்த கலர் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் ஃபுல்லாக வந்து வெயில்லாம் கிடையாது, அந்த வெயில் சீனெல்லாம் எப்பவுமே கிடையாது. அவர் ஒரு ட்ரெண்டு, அவர் ஸ்டைலே வேறு. ஆனால் காலையிலேருந்து ஒரு மத்தியானம் வரைக்கும் நாங்கள் மேக்கப்பு கொஞ்சம் 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 மாற்றி மாற்றி பார்த்தோம். கடைசியில் ரொம்ப வேறு மாதிரி ஒரு டோனில் வந்து அந்த ஒரு ப்ரௌனிஷ் டோனில் வந்து அதை நின்றுச்சு. ஸோ அதை வந்து எங்கள் மேக்கப் கலைஞர்கள் போட்டாங்க. ஸோ அது கரெக்டாக சூட் ஆச்சு. ஸோ சார், இப்போ இந்த மலைவாழ் மக்கள் அப்படிங்கும்போது அதுக்கு கண்டிப்பாக நிறைய ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு இல்லையா? பிகாஸ் அவங்களோட ஈவன் ஃபுட்டு கூட வந்துட்டு அது டிஃப்ரெண்ட்டாக தான் அவங்க எடுத்துப்பாங்க. ஏன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ அது எப்படி அதுக்கு தனியாக ஹோம்ஒர்க்லாம் பண்ணீங்களா? இட்ஸ் லைக் நேச்சுரல் உங்கள் ஸ்டைல். என்னுடைய மைனா திரைப்படத்துலேருந்து நான் அவங்க கூட ட்ராவல் பண்ணுறேன் நிறைய. இங்கே குரங்கணிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த இருளர்கள் மத்தியில் அப்போலேருந்து அதை கவனிச்சுட்டு தானே வர்றோம். அவங்களோட வாழ்வியல் எல்லாம் இன்னும் இவங்கள்லாம் இன்னும் சுத்தமான ஆதி, அந்த ஆதிவாசிகளோட வாழ்க்கை வந்து அந்த கிழங்கு, அந்த கேழ்வரகு, இந்த மாதிரி உணவு முறை தான் அவங்க எடுத்துக்கிறது. வித்தியாசமாக இருக்கும், கீரை வகைகள் இப்படி தான் சாப்பிடுவாங்க. இந்த படம் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும் அவங்களோட ட்ரேடு என்ன, ஈச்சமுட்டி அதை கொண்டு போய் விளக்கமாற விற்கிறது, காடை முட்டை பொறுக்கிறது, ஸோ கிழங்கு எடுக்கிறது, இதுதான் இவங்களோட வாழ்வியல். இது ஒரு சொர்க்கமாக அவங்க வாழ்ந்துட்டுருப்பாங்க, அவ்வளோதான். பெரிய எதிர்பார்ப்பெல்லாம் அவங்களுக்கு கிடையாது அவங்க வாழ்க்கையில். அப்படி சேர்க்கணும் இப்படி சேர்க்கணும் அதெல்லாம் கிடையவே கிடையாது. ரியலி தே லீவ் லைக் பேர்ட்ஸ், அவ்வளோதான். இன்னைக்கு நிரந்தரம், இன்னைக்கு சாப்பாடு கிடைச்சா போதும், அதுதான் அவங்களோட வாழ்வியல். ஸோ அப்படி ஒரு அழகான ஒரு கூடு தான் இவங்களோட அந்த பாட்டிக்கும் பேத்திக்குமான வாழ்வியல். ஆமாம் ஆமாம். அதுக்கு என்ன பிரச்சனை, எப்படி அதை மீட் அவுட் பண்ணுறாங்க, எப்படி அவங்க ஜஸ்டிஃபிகேஷன் கிடைக்குது, இதுதான் செம்பியோட பயணம். செம்பியில் மெயினாக என்னென்னா இந்த படத்தில் 24 பயணிகள் அந்த பஸ்ஸில், அந்த பஸ்ஸுக்கு அதுக்கு தான் அன்புன்னு பேர் வச்சோம். ஸோ நம்மளோட லைஃப் இட் மஸ்ட் பி ட்ரிவன் பை லவ், அதுதான் எங்களுடைய நோக்கம். இந்த படத்தோட நோக்கம் அதுதான். நம்ம எல்லாரும் அன்பினால் மூடப்பட்டு இருக்கணும், அன்பினால் பயணிக்கணும். அன்பு நம்ம கூட இருந்துச்சுன்னா அது எப்படி எல்லாமே சால்வ் ஆகுது அப்படின்றத அந்த பஸ் வந்து ஒரு மெட்டாஃபர் மாதிரி இருக்கும் எனக்கு. ஸோ படம் பார்க்குறப்ப நீங்களும் ஒரு பயணியாக அதுக்குள்ளே பயணிப்பீங்க, பார்வையாளர். ஆமாம், கனெக்ட் பண்ண முடியும். அந்த படம் முடிகிறப்ப நீங்கள் அந்த பஸ்லேருந்து இறங்கி வந்த ஒரு உணர்வு அதை ஏற்படுத்தும், கண்டிப்பாக ஏற்படுத்தும். உங்களோடு நான் இருந்து உங்களுக்காக எடுத்த ஒரு படம், அவ்வளோதான். That's so sweet. And the star cast அப்படிங்கிறது எப்படி ஃபிக்ஸ் பண்ணீங்க? இப்போ அஸ்வின் சொன்ன மாதிரி சார் என்னை நம்பினாரு அப்படின்னு நாங்கள் சொன்னாங்க. அண்ட் ஆல்சோ மேம்மே வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னே ஷி கேம் இன் டு தட் ஸ்டோரி. காஸ்டிங் சரியாக 50% அமைஞ்சிட்டாலே அந்த படம் வெற்றியை நோக்கி பயணிக்குதுன்னு அர்த்தம். அது அதில் ரொம்ப நான் காஷியஸாக இருப்பேன். என்னோட மைனா, கும்கி, கயல் எல்லாத்துலேயுமே ரொம்ப காஷியஸாக இருப்பேன். அதில் டைம் எடுப்பேன், 4 மாதம் 5 மாதம்லாம் ஆகிடும் அதில். அதே மாதிரி தான் இந்த வீரத்தாயின்ற இந்த வயதான மூதாட்டி கேரக்டருக்கு, அந்த அந்த செம்பின்ற கேரக்டருக்கு, அப்புறம் இவரோட கேரக்டருக்கு, எல்லாத்துக்குமே டைம் ஈட்டிங் ஃபேக்டராக இருந்துச்சு எனக்கு. முதல்ல ஒன்று ஒன்றா முடிச்சுட்டு வந்தேன். அப்புறம் தான் லாஸ்ட்டு தான் அஸ்வின் கேரக்டர் உள்ள ரோப்பப் பண்ணுறேன் நான். அப்புறம் லிஸ்ட் அவுட் பண்ணி அம்மா மைண்டுக்கு வராங்க எனக்கு, ஆச்சி அடுத்தது இவங்க தான் நிற்கிறாங்க, ஷீ டிசர்வ்ஸ். ஏன்னா இத்தனை வருஷம் இந்த தாகத்தோடு இருந்த ஒரு மனுஷி அதுக்கான அந்த கனியை இன்றைக்கி புசிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு அது இடம் கண்டிப்பாக ஒருத்தவங்க அந்த தாகத்தோடு ஓடுறப்ப அந்த இடம் நிச்சயமாக அவங்களுக்கு இருக்கும், அது கிடைக்கும். அது வெயிட் பண்ணி அதை இப்போ அடிச்சிட்டாங்க. படம் பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும், அது அந்த கான்ட்ராஸ்ட் தெரியும். ஓ, இவங்களுக்குள்ளே இவ்வளோ இருந்திருக்கா அப்படின்னு. அதே மாதிரி அந்த பாப்பா, நிலா பாப்பா, அவ எல்லாரையும் தின்னுட்டு போயிடுவா அவள் நடிப்பில். அந்த மாதிரி ஒரு கேரக்டர், ஸ்மால் பேக்கேஜ், ஆனால் பயங்கர பிரில்லியண்ட்டு. அதாவது ஒரு நடிகருக்கு வந்து மூடு கேரி ஆன் பண்ணது தான் பெரிய சேலஞ்சு என்றைக்குமே. அவங்களோட இயல்பு வாழ்க்கை வேறு, திரைக்கதையில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை அந்த ஒரு ஷாட், ஒரு ஷாட்டாக முத்து கோக்குற மாதிரில கோக்குறோம். நம்ம கோத்து பார்க்குறப்ப எங்கேயுமே வந்து அந்த சிதைவு இருக்கக்கூடாது. ஒரு ஷாட்டில் இப்படி நடிச்சிட்டார், ஒரு ஷாட்டில் அப்படின்னா கோத்து பார்க்குறப்ப கேவலமாகிடும். அதை வந்து கவனிக்கணும்ல உள்ளுக்குள்ளே. என்ன வேணால் நம்ம பேசலாம், பர்சனல் இஷ்யூஸ் இருக்கலாம், ஆனால் கேமராவுக்கு முன்னாடி வந்து உட்காந்த உடனே அந்த கேரக்டர் அலர்ட் ஆகணும்ல உள்ளார. அது அந்த பொண்ணுக்கிட்ட பயங்கரமாக பார்த்துருக்கேன் நான். அது
அதே மாதிரி அஸ்வின் நான் ரோஜாவில் ஒரு அரவிந்த் சாமி மாதிரி ஒரு அப்படி தான் சொல்ல தெரியும் எனக்கு. நான் அப்படி தான் சொன்னேன், எனக்கு அந்த மாதிரி ஒருத்தர் வேணும். அப்போ தான் இந்த கான்ட்ராஸ்ட் இருக்கும், இந்த குடும்பத்தோடு இவங்க பழகிறது, இந்த ட்ரையாங்கிள் அப்போ தான் அழகாக இருக்கும். குக் வித் கோமாளிலாம் எனக்கு அப்புறம்தான் வீட்டில் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இது ஃபேக்ட், இது நான் டிவி பார்க்குற ஆளும் கிடையாது நான். ஆமாம் பானு, அப்புறம் தான் அவங்க லேப்டாப்பில் காட்டுறாங்க எனக்கு. ஓகே, ஆமாம் இந்த கேரக்டருக்கு இது கரெக்டாக சூட் ஆகும்பா. அப்புறம் தான் மீட் பண்ணுறேன், அவரை மீட் பண்ணிவிட்டு இந்த கேரக்டர் என்ன ஒரு இதுனா, இவரோட பையன் கூட தான் நான் ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணியிருக்கேன் எனக்கு. அதுக்கப்புறம் தான் சொல்கிறான் இப்போ ஃப்ரெண்டுப்பா அப்படின்றான். ஏன்னா சொல்கிறேன், அந்த கதாபாத்திரமாக எனக்கு தெரிஞ்சிச்சு. நீங்கள் படம் பார்க்குறப்ப அந்த 24 பயணியில் இவருடைய அந்த டிரைவிங் ஃபோர்ஸ் என்னன்றதை நீங்கள் உணர்வீங்க. அது ரொம்ப ஸ்டிச் பண்ணுறது கஷ்டம், ஆனால் அழகாக அது எனக்கு கோஆப்ரேட் பண்ணாப்புல. அது உள்ளுக்குள்ளே அழகாக அது வந்து பிளெண்ட் ஆகி கிளைமேக்ஸ் வரைக்குமே அது கோத்துட்டு போகிறது வந்து இது வந்து ஒரு ஹீ டிசர்வ்ஸ். இப்படி இந்த சினிமா பேக்ட்ராமும் இல்லாமல் வந்து ஜெயிக்கணும்னு நினச்ச போராட்டம், அதற்கான ஃப்ரூட்டை வந்து இந்த படம் அவருக்கு வந்து பறித்து கொடுக்கும். ஸோ அஸ்வின், நீங்கள் வந்து அந்த குழந்தை கூட நிறைய காம்பினேஷன் சீன்ஸ் வந்து நாங்கள் பார்த்தோம். அந்த பஸ்ஸில் வந்து ஒருத்தர் அவங்களை அடிக்க வருவாங்க, அப்படியே கையை வச்சு அப்படியே தடுப்பீங்க, அந்த மாதிரியான சீன்ஸ்லாம். ஸோ மேம்க்கு அப்புறமா நீங்கள் தான் அதிகமாக அந்த குழந்தை கூட ட்ராவல் ஆனீங்க. ஸோ அந்த ஒரு பாண்ட் க்ரியேட் ஆக எவ்வளோ நாள் ஆச்சு, அண்ட் உங்களும் அவங்க கூட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்? யூஸ்வலாக குழந்தைனாலே அட்டாச் ஆகிடுவேன் சீக்கிரமாக. செம்பி மட்டும் இல்லை, உங்களை உண்மையாக குழந்தையே இருக்கும். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கூட தான் அதிகமாக நான் விளாண்டே இருப்பேன் இதுக்குள்ளே. ஆனால் அந்த பொண்ணை பார்த்து நான் பயப்பட ஆரம்பித்தேன் ஒரு பாயிண்ட்டில். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு அம்மா கூடயும் தம்பி ராமேஸ்வர் கூட பண்ணும்போது தான் ஓகே இவங்கெல்லாம் பயம் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, நம்ம பக்கத்தில் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல அப்படின்னு ஒரு இது இருக்கும், க்யூரியாசிட்டி இருக்கும். நம்ப மாட்டேங்க, அந்த பொண்ணு குழந்தைங்க விளாண்டுருக்குங்க. அப்போ தான் பொம்மையை கொடுத்த ஒரு டெடி பேர் வச்சுருப்பாங்க, வச்சு விளாண்டுருப்பாங்க. இவர் வந்துட்டு மா வாமா உனக்கு ஷார்ட் ரெடிமா நம்ம வச்சிடலாமா அப்படிம்பாங்க. ஆ ஓகே சார் அப்படின்னு கத்திட்டு வரும். சரி குழந்தை இல்லை அது விளையாடுத்தனமா வந்து விளையாடுவோம் அப்படின்னு பார்த்தா, சரி நடிக்கிறது சாதாரணமாக நடிக்கிறதுங்க, வாமா விளையாடுமா ஓடி போயிடுமா அங்கிள்கிட்ட இது சொல்லுமா அப்படின்னு சொல்கிறது வேறு. பட் எமோஷன் புல் பண்ணோம், நீங்கள் பார்க்கும்போது அந்த பொண்ணு அப்படியே உங்களை இழுக்கும், காந்த மாதிரி உங்களை இழுக்கும். அந்த எமோஷன்ஸ் அப்படியே உங்களை புல் பண்ணோம், அந்த பொண்ணு அதை கொடுக்குங்க அந்த பார்வையிலும் சரி. ஏன்னா அந்த கேரக்டர் அந்த மாதிரி பண்ணால் தான் நீங்கள் இந்த படத்துக்கு அந்த செம்பிங்கிற பொருத்தம் அமையும், சூட் ஆகும். இல்லைனா அந்த பொண்ணு பண்ணலன்னா நீங்கள் வந்து அது அந்த இடத்துல நாங்கள் சொல்கிற விஷயமே எடுபட்டுருக்காது. அந்த எமோஷன் அந்த பொண்ணு கொடுத்துருங்க ஒவ்வொரு ஷாட்டும். ஒரு ஷாட் மட்டும் இல்லை, எல்லா ஷாட்டும் பெஸ்ட்டு கொடுக்கும். அதுவும் டேக் மேக்ஸிமம் 1-2 டேக் தான் எடுக்கும். நம்ம பக்கத்தில் வந்து மேடம் அப்படின்னு யோசிச்சுட்டு ஓகே அவங்க பண்ணுறாங்க, நம்ம இதை விட நம்ம ஓகே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது வந்துட்டு இருக்கும். சூப்பர். ஸோ மேம், நீங்களும் நிறைய காம்பினேஷன் சீன்ஸ் உங்களோட பொண்ணு அவங்க வந்து நடிச்சிருக்காங்க, அண்ட் நிறையா ஓகே உங்களோட பேத்தியாக நடிச்சிருக்காங்க, எமோஷனலான சீன்ஸ் வேறு இருக்குது. உங்களை எங்கே சொல்லுமே அப்படி சொல்லிட்டேன். ஸோ வந்து உங்களோட அந்த ஒரு காம்பினேஷன் சீன்ஸ் சொல்லுங்கள் குழந்தைக்கு. இல்லை ஆக்சுவலாக வந்து என்னென்னா, எனக்கு வந்து அந்த மேக்கப் வேறு கலர் வேறு ஒரு மாதிரி இருக்கும், எனக்கு அரெஸ்டிங்காக இருக்கும். அதில் பார்த்தா அதுக்கு பக்கத்தில் நடிக்கிறவங்க வர சொதப்பிட்டாங்கன்னு வைங்களேன், பயங்கர டென்ஷன் ஆகிடும். ஆனால் அந்த டென்ஷனே கொடுக்கல அந்த பொண்ணு, ஸ்மூத்தாக கொண்டு போய் ஐயோ ரொம்ப அழகாக பண்ணிச்சு. அதுதான் எனக்கு வந்து கூட நடிக்கிறவங்கள வச்சு தான் நம்மளுடைய எக்ஸ்ப்ரெஷன் கூட வரும். ஸோ அந்த பாப்பா வந்து அவ்வளோ நிலா வந்து ரொம்ப அழகாக பண்ணினாங்க. ஸோ அந்த நிலாவை கண்டுபிடிச்சாரு பாருங்க டைரக்டர், அதுதான் விஷயம். ஸோ இந்த டீமில் வந்து உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னா அது என்ன விஷயம் நீங்கள் சொல்லுவீங்க? டோட்டல் ஃபிலிமே எனக்கு வந்து க்ளோஸ் டு ஹார்ட்டு தான். ஏன்னா அப்படி நான் நினச்சா தான் என்னால் அதை பண்ண முடியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே என் கூட வந்து நல்ல ஹார்ட்ஸ் கூடவே இருக்காங்க. இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு அதை விட நம்மளுக்கு வேற என்ன வேணும் சொல்லுங்க, அவங்க சொல்றதை அப்படியே செய்துட்டு போயிட்டே இருக்கலாம். வெரி நைஸ் மேம். அண்ட் கமல்ஹாசன் சார் கூட வந்து ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருந்தாங்க. நீங்க சார் கூட நிறைய சூப்பரான காம்பினேஷன்லாம் வந்து நீங்க நடிச்சிருக்கீங்க, நாங்க அதை நிறைய பார்த்து ரசிச்சிருக்கோம். ஸோ அந்த ஒரு பாண்ட் பத்தி சொல்லுங்க மேம். சார் வந்திருந்தாரு, கமல் சார் பத்தி நான் என்னங்க சொல்றது, ஏன்னா அவர் பெரிய லெஜெண்ட் இல்லையா. அவர் வந்து இந்த படத்தில் வந்து என்ன ஏற்கனவே அவங்களுடைய படங்கள் எல்லாமே டைரக்டருடைய படங்கள் எல்லாம் பார்த்துருக்காரு. ஸோ இந்த படம் வந்து நான் நடிச்சிருக்கும் போது எனக்கு கொஞ்சம் இதாக திறந்து என்ன சொல்லுவாரா ஏது சொல்லுவாரா, நான் ஒன்றுமே சொல்லலை. மேக்கப் நல்லா இருக்கேன், நான் கூட எப்படியோ இருக்கும்னு நினச்சேன் அப்படின்னாரு. மேக்கப் நல்லா இருக்குன்னு சொன்னார், எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷம். அது எந்த இடத்துலையும் ஒரு இந்த கம்மி மேக்கப்பும் அப்போ ஜாஸ்தி அந்த மாதிரி இல்லாமல் ஈவனாக இருந்தது. ஸோ அது வந்து அவர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். அதனால் அவரை பற்றி நான் ரொம்ப சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகம் நல்லா இருக்குது, கட்டடம் ஸ்ட்ராங்காக இருக்குது, என்ன லெசன்ஸ் நல்லா இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லவே முடியாது. அது அதுதான் அவ்வளோதான்.
சூப்பர் மேம். ஸோ சார் கூட நிறைய காமெடியான சீன்ஸும் கூட நீங்கள் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ ஏதாவது ஜாலியான ஏதாவது இன்சிடென்ட் உங்களுக்கு எதாவது நல்லா விவிடாக ஞாபகம் இருக்கிறது? நாங்கள் எப்பவுமே ஜாலியாக தான் இருப்போம். நாங்கள் எப்பவுமே ஜாலியாக தான் இருப்போம். ஆமாம், ஓகே. கமல் சார் எப்பவுமே ஜாலியாக பேசுவார். நம்ம நினைக்கிறோம் அவர் பார்க்குற லுக்கு தான் பயங்கரமாக இருக்க மாதிரி மிரட்டுற மாதிரி இருக்கும், ஒன்றுமே கிடையாது. அவர் சாதாரண குழந்தை மாதிரி தான் நல்லா பேசுவார். நம்ம யார் கூட வேணாலும் பேசுவார், நல்லா விஷயங்கள் சொல்லி தருவார். என்ன கேட்டாலும் அவருக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது. ஸோ அந்த மாதிரி எப்போவுமே எல்லா சீன்ஸ்லேயுமே வந்து நாங்கள் வந்து ஜாலியாக ஒரு கிளாஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தான் நாங்கள் அதை ஒர்க் பண்ணினோம் அந்த படம்லாம். சூப்பர், வெரி நைஸ். ஸோ அஸ்வின் நீங்கள் சொல்லுங்கள், கமல் சாரை மீட் பண்ண அந்த ஒரு மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? ஒரு வாட்டி இல்லை, ஒரு நாலு வாட்டி மீட் பண்ண வச்சுருப்பாங்க சார் எல்லாம் சேர்ந்து. இதெல்லாம் இவங்க எடுத்த ஒரு எஃபர்ட்டு தான். லைக் ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு வரவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளாக சார் நிறைய சொல்லியிருக்காரு சார். அவ்வளோ பிடிக்கும் சார் கமல் சார்னா. ஸோ அவர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு சார் இவர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாமே ஒரு பிளெஸிங்காக தான் நான் பார்க்குறேன். அவர் சும்மா ஃபஸ்ட் டைமே பார்த்துட்டு விட்டு போயிருக்கலாம் எங்களை, அவர் வரணும் அவசியமே கிடையாது. பட் சார் வந்து இதுக்காக ஒவ்வொரு வாட்டியும் எஃபர்ட் எடுத்தார். எங்கள் ட்ரெய்லரும் அவர் தான் இது பண்ணார், வந்து பார்த்தார், அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணார். அவ்வளோ அன்றைக்கி வந்து விக்ரமோட பிஸியில் இருந்தார் பயங்கரமாக, அப்போ தான் ரிலீஸ் ஆகி இதாகிட்டு இருக்கு. பட் அவர் எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணார். எல்லாமே வந்து எதுக்குன்னா நான் ஒன்றே ஒன்று உணர்ந்தேன், இவர் சாரோட ஹார்ட் ஒர்க் அவர் ஃபீல் பண்ணுறாரு. அந்த ஒரு விஷயத்தினால தான் அந்த ஒரு மரியாதை, அந்த ஒரு டெடிகேஷன் சாரோடத பார்த்து ரெஸ்பெக்ட் பண்ணி அவர் வேல்யூ பண்ணுறாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் சாரை வந்து அவ்வளோ தூரம் வந்து மைனாக்கும் வந்திருக்காரு ஏன் சார் ஆடியோ லான்ச்சுக்கு, என் இதுக்கும் வந்து படம் பார்க்குறக்கும் அதுக்கும் ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணார். சார்கிட்ட வந்து நிறையா ப்ரைஸ் பண்ணிட்டு போனார். அதுக்கப்புறம் திரும்ப ஆடியோ லான்ச்சுக்கு வந்தார், அப்பவும் நாங்கள் பார்த்தோம். ஸோ ஒரு மனுஷன் வந்து இவ்வளோ எங்களோட எல்லா இதுலேயும் வந்து நின்றுருக்காரு, சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நான் ரொம்ப பெருசாக பார்க்குறேன் இது. இட்ஸ் அ பிளெஸிங் தான் சொல்லுவேன். எல்லாம் சாரோட ஹார்ட் ஒர்க்குக்காக தான் எல்லாமே நடக்குது நான் நம்புகிறேன். ஏன்னா இவர் எவ்வளோ உழைச்சிருக்காருங்கிறது கூட இருந்து பார்த்துருக்கேன். ஃப்ரம் த பிகினிங் சார் என்ன பண்ணுவார், எங்கே என்ன எந்த டைமில் எங்கே இருப்பார் எங்களுக்கு தெரியும். அந்தளவுக்கு இவர் எஃபர்ட் எடுத்துகிட்டு இருப்பார். இன்னி வரைக்கும் அவர் என்ன பண்ணுறாரு எல்லாருக்குமே தெரியும், இதுக்காக எவ்வளோ போராடிட்டு இருக்காருங்கிறது தெரியும். ஸோ அந்த எஃபர்ட், அந்த டெடிக்கேஷன், அந்த ஹார்ட் ஒர்க், அந்த பேஷன், அந்த வாண்டிங், அது இருந்தால் நம்ம யார் வேணாலும் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கிறது ஒரு பெரிய எக்ஸாம்பிள் சார். ஓகே, சூப்பர் அஸ்வின். அண்ட் கமல் சார் என்ன சொன்னார், லைக் உங்கள்கிட்ட உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துருப்பாரு இல்லையா, பார்த்துட்டு என்ன சொல்ல? எல்லாருக்குமே வந்து எனக்கு வந்து ரொம்ப எனக்கு அவரை சொல்லி வியந்தது வந்து ஆடியோ லான்ச்சில் தான் நான் யோசிப்பேன். ஏன்னா நான் இதில் ஒன்றா ஆகிடுவேனா இந்த கேரக்டரில் அப்படின்னு. அப்போது அவர் அவ்வளோ உன்னிப்பாக கவுன்சினால தான் அவர் அவ்வளோ சொல்ல முடியுது நம்மளை பற்றி. மேடையில் அழைச்சி சொன்னார், கூப்பிட்டு தனியாக சொன்னார். ஸோ அதுதான், ஒரு படத்தில் நம்ம ஹீரோ அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அந்த படம் தான் எனக்கும் ஹீரோவாக இருக்கணும். அதில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எத்தனை பேர்த்தோட கனெக்ட் ஆகுறோங்கிறது தான் அது. அது அவ்வளோ அழகாக சொல்லிட்டு போயிட்டார். அவர் வாயில் அது வர்றது தான் உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு விஷயம். அவர் சொல்லிட்டாரு, எனக்கு வேறு எதுவுமே கேட்கல அப்படி மியூட் ஆகிட்டேன். ஓகே, சூப்பர். என் தம்பி ராமையா சாருமே வந்துட்டு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அவர் வந்தாலே ஒரே நைஸ் பிகஸ்ட் மோட்டிவேஷ்னல் ஒரு ஃபேக்டர், ஒரு ஃபேக்டர் எங்கள் செட்டில் வந்து ஃப்ரம் த டே ஒன் அவர் வந்து என்னை என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பார். ஷார்ட்டுக்கு முன்னாடி சார் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி நான் பார்த்துட்டேன். நாங்களாம் ஒரே இதில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். அப்புறம் தான் வந்துட்டு உட்காந்து அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், அவ்வளோ பெரிய இதில் படங்கள் பண்ணியிருக்காரு, அவ்வளோ பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் அவர் வந்து என்ன டெய்லியும் என்னை பார்த்துட்ருக்கேன் உங்கள் கூட இருக்கேங்கிற அளவுக்கு அப்படி தான் பேசுவார். ரொம்ப யதார்த்தமாக இருப்பார். உட்காந்து தங்கம் இப்படி தான் பேசுவார். அவர் பேசுகிறதே ஏதோ நம்ம ஊரில் வந்து நம்ம ஊருக்கு போனால் ஒரு பாட்டி நம்மளை எப்படி நம்ம மிச்சிப்பாங்க, தாத்தா பாட்டி எப்படி நம்மளை இது பண்ணி கொஞ்சுவாங்க, அந்த மாதிரி அவர் அவ்வளோ தூரம் இது பண்ணிப்பார். அவ்வளோ உங்களை கம்ஃபர்ட் ஜோன் கொண்டு வந்துப்பாங்க. செட்லேயும் வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா டெய்லியும் ஒன்றா பஸ்லேயே இருக்கும். ரொம்ப சீரியஸான ஒரு சப்ஜெக்ட் வேறு, நாங்கள் ரொம்ப எல்லாம் சீரியஸாகவே இருப்போம். சார்லாம் ஒரு ஒரு ஓட்டத்திலே இருப்பார். ஸோ அவர் இவர் அந்த சைடு அப்போ லைட்டாக அனுப்பி போயிட்டார்னா இவங்க ரெண்டு பேரும் இன்ஜின் சார் என்ன கலாய்க்க மாட்டாங்க, ஆனால் இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அவங்களுக்கு ஒன்று போடுவோம். நீங்களே கலாய்ச்சிப்பீங்க, மாற்றி மாற்றி அடிச்சுக்காங்க, அந்த மாதிரி பண்ணலாம். ஐயோ, அது ஜாலியாக இருக்கும். அவ்வளோ நான் ரொம்ப ஜாலியாக அவருக்கு இங்கிருந்து ஒரு லுக் விடுவார், என்ன நடக்கிறாங்க, என்ன மாதிரி ஒரு படம் எடுத்துட்டு இருக்கேன், என்ன பண்ணுறீங்க, அங்கே என்னமோ தனியாக ஷூட்டிங் போயிட்டு இருக்கேன்னு கேட்பாரு. ஓ, அந்த அளவுக்கு கலாட்டா. ஓகே, ரெண்டு பேரும் பயங்கர இன்புட் கொடுத்துட்டே இருப்பாங்க. காமெடி கொஞ்சம் ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணலாம் சார், ஸ்கிரிப்ட்லேயே இருந்திருக்காது, இல்லை இவர் யோசிச்சு கூட மாட்டார். ஆனால் ரெண்டு பேரும் அங்கே ஏதோ ஒன்று பண்ணி 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 ஏதோ ஒன்று பண்ணலாம் சார், பண்ணலாம் சார், பண்ணலாம் சார், ஏதோ சேட்டப் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரே ஃபன் வைப்லேயே இருப்பாங்க அவங்க வந்தா இல்லையா. ரெண்டு பேரும் சார் பயங்கரமாக, ஐயோ அவர் பயங்கர எனர்ஜி. அதாவது ஒரு சின்ன பையன் கிட்ட என்ன ஒரு இது இருக்குமோ அது அவர்கிட்ட நீங்கள் பார்க்கலாம். அந்த வயசுங்க நீங்கள் சொல்லவே மாட்டோம். பஸ்ஸில் வந்து ஒரு ஷார்ட் இருக்கு பிடிச்சி கம்மியாக பிடிச்சி அட்டி போயிருக்கேன். எனக்கு ஆமாம், எனக்கு முன்னே கண்ணில்
நிக்கிறது அவர் பண்ற அதெல்லாம் காமெடி பண்ணிட்டு இருந்தது டக்குனு ஷார்ட்ல போட்டாரு. ஓகே சூப்பர் சார். எப்படி சார் இந்த மாதிரி கரெக்டாக ஒரு டீம் மெம்பர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிருக்கு? இட்ஸ் வெரி நைஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கேட்கும்போது. அண்ட் சார் இந்த சினிமாட்டோகிராஃபி கண்டிப்பாக வந்து சொல்லி ஆகணும் இல்லையா, அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அழகாக வந்து திரையில காட்டுறது அவங்க தான். ஸோ அவங்க எப்படி சூஸ் பண்ணீங்க? ஜீவன் வந்து எனக்கு கொக்கின்னு ஒரு படம் ஃபஸ்ட்டு நான் அதில் இன்ட்ரடியூஸ் பண்ணேன், என் கூட அவர் தான் ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறம் மைனால கிளாஷ் ஒர்க் பண்ணார் எனக்கு கூட, அவரோட பிரதர் சுகுமார் தான் கேமரா. ஸோ எனக்கு என்ன தேவையோ அதை புரிந்து எனக்கு ஏதோ ஒரு ஒளி ஓவியமாக அழகாக பண்ணி கொடுத்துருவார். ஸோ இந்த படத்தில் அவர் எடுத்துக்கிட்ட எஃபர்ட்டு, அவரோட பயணங்கள் நிறைய, அவரும் நம்ம கூட ஓடிக்கிட்டே இருந்தார். ரொம்ப முக்கியம், பஸ்ஸில் உங்களுக்கு அந்த இடமே இருக்காது ஆக்சுவலி, உள்ளே உட்கறதுக்கே எங்களுக்கு பேர். அதில் படுத்துட்டு அடி வாங்கிட்டு விழுகும் விழுகும் அந்த டம்மால் ரூமில் அந்த வெயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு ஒரு ஷார்ட்டும் பெயின்ஃபுல் தான். அந்த இதில் எனக்கு ஒரு விஷனரி இருக்குல்ல, இது இப்படி வரணுன்றத அது அது மிஸ் ஆகிடுச்சுன்னா தப்பாயிடும் எல்லாமே. ஸோ அதை அழகாக எடுத்து கொடுத்தாங்க. பட் எல்லாருமே டீமே சொல்கிறேன், எல்லாம் ஃபைட் மாஸ்டர் அவங்க எடுத்துக்கிட்ட எஃபர்ட், அந்த டீம் நிறைய இடத்துல ரோப்பெல்லாம் போட முடியாது எங்களால், ட்ராவல்லலாம் போடவே முடியாது. ஒரு ஒரு மரம் ஒரு பில்டிங்னா ஈஸியாக ஹுக் பண்ணிடலாம், அதை வந்து சேஃப்டி மெஷர்ஸோடு அவங்க ட்ராவலில் பண்ணக்கூடிய ஆட்களை கூப்பிட்டு வந்தார். ஸோ எல்லாருக்குள்ளுமே அந்த ஒரு இது நம்ம படம், இதுக்காக நம்ம உழைக்கணும்னு எல்லாருக்குள்ளுமே அந்த ஒருமித்த எண்ணம் இருந்ததுனால இந்த பஸ் நகர்ந்துச்சு அழகாக. சூப்பர் சார், ரொம்ப அழகாக அப்படியே சொல்கிறீங்க. அண்ட் மியூசிக் வந்து அந்த படம் வந்து அழகானதுக்கு இன்னொரு ரீசன் கூட. ஸோ மியூசிக் பற்றி சொல்லுங்கள். இந்த ஆமாம் நிவாஸ் பிரசன்னான்னு அவர் தான் பண்ணுறார் இந்த படம் மியூசிக்கு. ஸோ ஏற்கனவே சேதுபதி தெகுடியெல்லாம் பண்ணியிருக்காப்புல. ஸோ எனக்கு ஆஃப்டர் ஒரு நாலு படம் தொடர்ந்து இமான் கூட பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ ஒரு சின்ன ஒரு பிரேக் தேவைப்பட்டுச்சு, வேறு மாதிரி ஒரு ஃப்ளேவர் போகணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ இந்த படம் அவருக்கு பெரிய பேர் வாங்கி கொடுக்கும் மியூசிக் டைரக்டருக்கு. ஏன்னா நிறைய விஷயம் வந்து இசை மூலியமாக தான் ரீரைட் பண்ணிக்கிட்டே வந்தேன் நான். அது எனக்கு வந்து அந்த ஒரு சீன் சீனாக இருக்காது இந்த படம் பார்த்திங்கன்னா, எல்லாமே எபிசோடிக்கலாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே போவோம் மியூசிக். ஸோ ஆனால் பஸ்ஸு போயிட்டே இருக்கும், ஆனால் காட்சி மாறிக்கிட்டே இருக்கும் உள்ளார. அது ஒரு பெரிய சேலஞ்சு. அதை வந்து மியூசிக்கில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிகிட்டே வந்தேன், ஒரே மாதிரி மியூசிக் இல்லாமல் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ அதுக்கு கூடவே இருந்து அழகாக பண்ணாப்புல. ஸோ அஸ்வின் நீங்கள் சொல்லுங்கள், ஷோ கூட வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நிறைய விஷயம் வந்து கற்றுருப்பீங்க இல்லையா, அதில் ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம் இல்லை சாரோட ஸ்டைல் ஆஃப் ஒர்க் அட்மயர் பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னா என்னது? அவரோட எண்ணம், பேசிக்காக அவரோட என்ன விஷயமா இருந்தாலும் ஹியூமானிட்டிங்கிற விஷயம் இருக்கும் எனக்கு. அந்த ஹியூமானிட்டிங்கிற விஷயம் தான் நான் ரொம்ப கனெக்ட் ஆனேன் சாரோட. ஏன்னா இப்போ கூட அவர் அடுத்த அடுத்த படங்களுக்கான இவர் கதைகள் யோசிச்சிருப்பார் இல்லைங்களா, சின்ன சின்னலாம் ஷேர் பண்ணுவார் இந்த மாதிரி யோசிச்சிருக்கேன். அதில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹியூமானிட்டிங்கிற விஷயம் ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். அது இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ரொம்ப தேவைன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அந்த மாதிரி விஷனரி கொண்ட ஒரு டைரக்டர் இவர், ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் ப்ரௌட். இது இவர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், தொடர்ந்து அவர் கூட நான் ஒர்க் பண்ணுவேன்னு ரொம்ப நம்புகிறேன். கண்டிப்பாக என்றைக்கு இவர் கூப்பிட்டாலும் நான் போய் நின்றுறேன். ஸ்கூலுக்கு இப்போ திரும்ப ஸ்கூலுக்கு போய் சரியும் திரும்ப போய் உட்காந்துப்பேன், எப்போனாலும் அந்த ஸ்கூலில் நான் போய் உட்காந்துப்பேன். அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பாண்ட் நீங்கள் சொல்லும் போதே வந்து தெரியுது அஸ்வின், வெரி ஸ்வீட். அண்ட் மேம் நீங்கள் இவ்வளோ வருஷம் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, நிறைய டேரக்டர்ஸ் கூடலாம் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, பட் ஒன் திங் இந்த மூவிலேருந்து நீங்கள் யூ ஹேவ் டு டேக் அவே அப்படின்னா என்னது? ஸோ அந்த ட்ராவலிங்கில் எங்களுக்கு வந்து பயங்கர அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ அவர் ஒரு டைரக்டராகவும் எங்களோட இல்லை, ஆனால் இருக்க வேண்டிய இடத்துல டைரக்டராக இருந்தார். மற்றபடி எங்களோட சேர்ந்து எங்கள் ஃபேமிலிக்குள்ளே ஒரு ஆளாக தான் இருந்தார் அவர். ஸோ அதே தான் வந்து அஸ்வினும் சரி எல்லாருமே, இந்த அந்த பஸ்ஸுக்குள்ளே இருந்தவங்களும் எல்லாருமே வந்து அவங்க ஒரு நியூ ஆர்டிஸ்ட் அப்படின்றதே கிடையாது, எல்லோரும் மிங்கிள் ஆகிட்டோம். அப்போ ஒரு ஃபேமிலியாக இருக்கும், மறுபடியும் இந்த ஃபேமிலி நாங்கள் எப்போ ஒன்றா இருக்க போகிறோன்ற கவலை எனக்கு இப்போவே வந்துருச்சு. ஏன்னா இவங்கெல்லாம் அந்த அட்மாஸ்பியர் க்ரியேட் பண்ணிட்டாங்க. சாரும் அந்த ஒரு ஐயோ சார், நான் ஃபஸ்ட்டு ரொம்ப பயப்படுவேன் சார் பார்க்கும்போது, பட் அவர் ரொம்ப கம்ஃபர்ட்டாக எல்லாத்தையும் யாருமே துள்ளி கூட தப்பு பண்ண கூட யாருமே மிரட்டினது கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் சரளமாக வந்து பெரிய லைக் நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு இதே இருக்காது. யாராக இருந்தாலுமே அவங்க ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க, யாருமே வந்து உன்னை விட நான் பெருசு அப்படிங்கிற எண்ணமே இருக்காது. என்றைக்கு நீங்கள் போனாலும் எனக்கு என்ன ஹெல்ப்னாலும் எப்போவுமே கூட இருந்து இவங்களும் சரி தம்பி ராமையா சரி சரி இது இது பிளான் பண்ணால் கூட நடந்திருக்காது, இது அதுவாக அமைச்சிக்கிச்சு. அது அதுவாக அந்த குட்டி குழந்தையிலேருந்து அவங்கவுங்களும் அமைச்சிக்கனால தான் இந்த செம்பிங்கிற படம் உங்களை பார்க்கும்போதே ஒரு ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும். செம்பியோட மையமே அதுதான், நம்ம ஒருத்தர் ஒருத்தர் நேசிக்கணும். ஓகே ஒன் லைனரா அதுதான் லவ். அப்போ அது வந்து நாங்கள் வெறும் படமாக மட்டும் எடுத்துகிட்டு விட்டுறக்கூடாதுல்ல, நாங்கள் என்ன எங்களோட வாழ்க்கையை படமாக்கணும், அது நாங்கள் பர்சனலாக அப்படி இருக்கணும் முதல்ல. அப்படி இருந்தால் ஆ வரும் இருந்தால் நான் அதுவும் நடிப்புக்காக அதை செய்ய முடியாதுல்ல, சும்மா வந்து உங்ககிட்ட நான் வந்து அன்பு செலுத்துகிற மாதிரி நான் ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நடிக்கிறத விட கேவலம் எதுவுமே கிடையாது லைஃப்பில். ஏன்னா நமக்கு நாமே ஒரு சிசிடிவி கேமரா ஓடும் நம்ம மைண்டில்,
டே ஏன்டா அப்படி நடிக்கிற கேவலமாக இருக்கடான்னு. ஆத்மார்த்தமாக பழகிறப்ப அவங்களும் ஆத்மார்த்தமாக நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. இதை நான் பார்த்துட்டேன். நான் இந்த படம் அதை பேசும். எல்லாருமே ஒரு குடும்பமாக அதுக்குள்ளே ஒரு பயணம் செய்ததால் இது அழகாக வந்திருக்குது அது செம்பி. ஓகே சார். ஸோ செம்பி அப்படிங்கும் போதே நிறைய பேர்த்தோட ஹார்ட் ஒர்க், நிறைய பேர்த்தோட லவ் சேர்ந்த ஒரு கோர்வை தான் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறதுலே வந்து தெரியுது. ஸோ இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு பிளாக் பஸ்டர் மூவியாக அமையணும் அப்படின்ட்டு எங்களோட டீம் சார்பாக வந்து விஷ் நன்றி நன்றி நன்றி. தல தளபதியின் துணிந்த வாரிசுகளான ரசிகர்களுக்காக உங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி ஓடிடி ஆப்பில் தல தளபதியின் பல பரிமாணங்கள் நிறைந்த திரைப்படங்கள் கண்டு மகிழுங்கள். இதாமமா இந்தியா டெவலப் ஆக மாட்டேங்குது. நாங்க சொல்ல மாட்டோம் சார், செஞ்சு காட்டுறோம். ஆமா, உன்ன மாதிரி விஞ்ஞானிகள் இருக்க வரைக்கும் இந்தியா சீக்கிரம் டெவலப் ஆயிடும். இப்பொழுதே ராஜ் டிஜிட்டல் டிவி ஓடிடி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள்.